ஸோ பேட்டர்ஸ்லாம் வந்து evolved only because of the rules இல்ல இல்ல நான் the bowlers are the only ones who are challenged the impact rule i am against it rcb finally ஒரு நல்ல ஒரு வெற்றி அவங்களுக்கு அத வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா தெரியல பட் gt obviously up and down season इरिंद रिके, इरिंद रिके, they have not upgraded themselves to the current template of ipl Sai versus dk mohit sharma கொஞ்ச நாளாவே ரொம்ப நிறைய போன மேட்ச் ஒரு shubman மேல் மேல ஹியூஜ் பிரஷர் மக்களே வெல்கம் டு another video of uh, dugout in the what is gt versus rcb match da uh, preview பண்ண போறோம் uh, preview பண்றதுக்கு முன்னாடி முந்தா நேத்திக்கு நடந்த மேட்ச் வந்து லைட்டா டச் அப் பண்ணிரலாம் ஏனா பஞ்சாப் கிங்ஸ் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு சேஸ் பண்ணிருக்காங்க வர்சஸ் கே கே யார் டூ சிக்ஸ்டி ஒன் எயிட் பால்ஸ் டூ ஸ்பேர ஸ்பேர்ல வின் பண்ணிருக்காங்க டூ சிக்ஸ்டி டூ அடிச்சிருக்காங்க ஓய்யோ என்ன ஒரு மேட்ச் வணக்கம் காவ் பாத்தீங்களா அந்த மேட்ச ஒரு பத்தாவது ஓவர்லயே தெரிஞ்சிருச்சு ஒன் ஓவர் டூ ஸ்பேர்ல அடிக்க போறாங்கட்டு அந்த அளவுக்கு சும்மா இங்கே பாரு அங்கே பாரு பால் பறக்குது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு நாளா வந்துட்டு

ஃபாஸ்ட் போலர்ஸ் மேபி கொஞ்சம் வந்து நிறைய்டபிளாக நிறைய ஸ்லோ ரூமன்ஸ் இன் டு த விக்கெட் தான் போட்டாங்க ஒரு ஒரு சேலஞ்சிங்காக ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய போலர்ஸ் யோசிக்கல ராகுல் சார் மட்டும் டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ணார் ஒரு மாதிரி ஓவர் ஓவர்தி விக்கெட்ஸ் வந்து போட்டார் அது மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டாக போலர்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இது மாதிரி எதாவது யோசிச்சு பண்ணியிருக்கலாம் யாக்கர்ஸ் நிறைய மட்டும்தான் ஒரே யாக்கர் கன் யாக்கர் சால்ட்டோட பண்ணாரு எடுக்கிறதுக்கு அது தவிர ஒரு நல்ல யாக்கர் போட்டாரு அது தாண்டி எனக்கு வந்து யாருமே பண்ண மாதிரி தெரியல நான் ஒத்துக்கிறேன் எஸ் டெஃபினெட்லி பவுலர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா பொட்டி கிரவுண்டு மிஸ் டைம்லாம் அராஜகமா வெளியே போய் விழுந்தது பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கவு எனக்கு வந்து இதுதான் ரைட்டான ஒரு விதமா எனக்கு தெரியல த வே இஸ் கோயிங் எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு போலர்ஸ் தான் சொல்வேன் பிகாஸ் ஓவர் த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனோட பவர் ஹிட்டிங் ஸ்கில் வந்துட்டு இட் ஹஸ் இம்ப்ரூவ்ட் எவ்வளோ கலவு அது இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா இந்த ஸ்கோர்ஸ் தான் ஒரு எடுத்துக்காட்டு நான் என்ன கேட்கிறேன்ன ஒரு சுனில் நாராயண் ஃபோர் ஓவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் போட்டாரு ஐ அக்ரி அவங்க வந்துட்டு இட் இஸ் ஸ்ட்ராட்டஜி பேட்டிங் டீம்ல இருந்து சுனில் நாராயண் அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றது பட் ஏன் அந்த ஸ்ட்ராட்டஜை பண்றாங்க பிகாஸ் தே நோ தட் அவரை அடிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் சோ நீங்க பாத்தீங்கன்னா த குட் போலர்ஸ் ஆர் ஸ்டில் போலிங் வெல் ஆர் ஸ்டில் போலிங் ஃபார் ஃபோர் ஓவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் ஸ்டில் கெட்டிங் விக்கெட்ஸ் பும்ரா ஒரு எக்ஸாம்பிள் பத்திரானா ஒரு எக்ஸாம்பிள் சுனில் நாராயண் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு என்னன்னா போலர்ஸ் வந்துட்டு தேர் நாட் அப்டேட்டட் தேர் ஸ்கில் மச் அப்டேட்டட் தேர் ஹிட்டிங் எபிலிட்டி அது நம்பர் ஒன் அண்ட் தேர் நாட் ஏபிள் டு எக்ஸிக்யூட் வாட் ஸ்கில் தேவ் இன் ப்ரெஷர் ஏன்னா போலிங் வந்து ஒரு யூ ஹாவ் டு இனிஷியேட் தி ஆக்ஷன் பேட்டிங் இஸ் அரியாக் ரியாக்டிவ் ஸ்கில் ஸோ உங்க தான் ஓனர்ஸ் இருக்கு டு போல் நீங்க எங்க போடுறீங்களோ தான் பேட்ஸ்மேன் அடிக்க முடியும் ஒரு பவுன்சரை வந்து நான் வந்து ஸ்வீப் அடிக்க முடியாது அதே மாதிரி ஒரு யார்க்கரை என்னால புல் அடிக்க முடியாது இதுதான் வந்து கிவன் டேட்டா ஆஃப் த கேம் சோ நான் என்ன கேக்குறேன்னா எவ்வளவு நெய்ல்டு யார்க்கர்ஸ் இந்த வருஷம் போருக்கு போயிருக்கு ஐ அக்ரி தினேஷ் கார்த்திக் சூப்பர்பா ஒரு யார்க்கரை வந்து போர் அடிச்சாரு தேர்ட் மேனுக்கு அந்த மாதிரி இதுல ஸ்கில் செட் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் லக் பேட்ஸ்மேன் ஃபேவருக்கு போகுது உங்க நீங்க சொல்ற பாயிண்ட்ல கிரவுண்ட் சைஸ் கம்மியா இருக்கு பால் வந்துட்டு ஃபிளைங் ஆஃப் தி எஜ்ஜெஸ் பேட்டோட குவாலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பேட்டுக்கும் இந்த இப்போ இருக்கிற பேட்டுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா பேட்டோட குவாலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனா குக்காபுரா பால் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த குக்காபுரா பாலும் சேம் தான் இப்போ இருக்கிற குக்காபுரா பாலும் சேம் தான் அதனால ஐ டூ அக்ரி ஐ டூ ஃபீல் ஃபார் த போலர்ஸ் பட் ஐ திங்க் நீங்க நல்ல ஸ்கில் செட்ஸ் வச்சு நல்லா போட்டிங்கன்னா யூ கேன் ஸ்டில் கண்ட்ரோல் திஸ்ன்னு எனக்கு தோணுது நீ சொல்ற பேட்ஸ்மேன் வந்து அவங்க வந்து தி பிகம் பெட்டர் அப்படின்னுட்டு நான் என்ன சொல்றதுன்னா இந்த ரூல்ஸ் ஆவ் எனேபிள் தென் தான் நான் சொல்லுவேன் ஓகேயா இந்த ரூ அந்த ரூல்ஸ் மேக் பண்றாங்க பாரு இந்த பேட் சைஸ் இவ்வளவு வச்சிக்கலாம் ஓகே கிரவுண்ட் சைஸ் இவ்வளவு வச்சிக்கலாம் நீ ஏ சொல்லு நான் வந்து அஞ்சு பேரு நான் சொல்றேன் உனக்கு நான் உனக்கு சொல்றேன் டிஃப்ரெண்ட் செட் நான் உனக்கு சொல்றேன் நான் ஓகேயா ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் ரெண்டு பேரும் ஈடன் கார்டன்ஸ் நடுவுல போய் நிக்கிறாங்க ஓகேயா என்னடா அது கிரவுண்டு இங்கே தான் இருக்குது தேர்ட்டி யார்ஸ் இங்கே இருக்குது ஃபிஃப்டி பவுண்டரி லைன் இங்கே இருக்குன்னு ஒரு மைண்ட் செட்டு ஒரு பேட்ஸ்மேன் மைண்ட் செட் இருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு போலர் மைண்ட் செட் என்ன என்னடா அது மிட் ஆஃப் இங்கே தான் இருக்குது பின்னாடி பார்த்தா லாங் ஆன் இங்கேயே இருக்கு ஏய் நீ எங்கடா இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இது ஒன்று ஓகேயா இன்னொன்று நீ கூட ஒரு டேர்னர் கூடு டேர்னர்ல நீ அடி நீ சொல்றல பேட்ஸ்மேன் அதே டேர்னர்ல நீ அடி ஏன் பச்சை விக்கெட்ல வந்து இதே மாதிரி நீ ஆடி டெஸ்ட் கிரிக்கெட்ல நீ இதே மாதிரி ஆடி ஸோ பேட்டர்ஸ்லாம் வந்து இவால்வ் ஆனது ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ரூல்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ் அவங்க ஆடி 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 கான்பிடன்ஸ் வந்துருச்சு போலர்ஸ்க்கு நீ எதுவுமே தரல அதனால அவங்களோட மைண்ட் செட் அவங்களோட ஸ்கில் செட்ஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கு ஏன்னா தெர் இஸ் நத்திங் தெர் இஸ் நத்திங் கோயிங் ஃபார் தேம் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் நல்ல யாக்கர் போட்டா தேர்ட் மேன்ல பவுண்டரி போகுது நீ சொல்ற சிவி விட்டா பாட்டம் எஜ்ல வந்து சிக்ஸ் போய் விழுது என்ன பண்ணுவோம் ஒரு போலரு எதுவுமே பண்ண முடியாது எதாவது நீ 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 சொன்னதுக்கு நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன் நான் சொன்ன போலர்ஸ் இன்னைக்கு இந்த மேட்ச்ல யாக்க ஒழுங்கா போடலை அப்படிங்குற ஒரு விஷயம் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் பட் எப்போ நீ வந்து பேட்டர்ஸ் வந்து இவால்வ் ஆகி பெட்டரா இருக்காங்க எக்யூப்டா இருக்காங்க அவங்க எல்லாம் எக்யூப்டா எல்லாம் இல்ல

ஒரு கிராஸும் அப்படியே மட்ட நல்லா நல்ல அப்படியே ட்ராக்கா கான்கிரீட் மாதிரி இருக்கணும் அதுலதான் மேட்ச் நடக்கணும் ஃபோர் சிக்ஸ் வரணும் நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்ல டேர்னர் போடு ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டி நல்ல ஸ்கோர்

ఇదిదా బ్యాట్స్మెన్ ఛాలెంజే కడే అది కావు

நீ வேர் யூ playing with three it main bowlers is and two all rounders oh, now nullified. you இந்த மாதிரி இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல இந்த மாதிரி பாட்டா டிராக்ஸ்ல ஒரு போலர் ஆறுது வேஸ்ட் நான் சொல்றேன் நானே வந்து ஒரு கேப்டனா இருந்தேனா எதுக்கு தேவலாம ஒரு போலர் எப்படியும் வந்து 10 ரன் பர் ஓவர் 12 ரன் பர் ஓவர் கொடுக்க போறோம் அதுக்கு நான் பேட்ஸ்மேன் வச்சி அடிச்சிரேன் அப்படினு அந்த மாதிரி தான் போகுது பட் எனிவேஸ் அந்த ஒரு டிஸ்கஷன் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வச்சிங்களா இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும் கமிங் டு இந்த ஒரு கேம் கவ் ஜிடி வர்சஸ் ஆர் சிபி ஃபைனலா ஒரு நல்ல ஒரு வெற்றி அவங்களுக்கு வெரி தில்லான ஒரு வின் ஃபார் தேம் ஏன்னா அகைன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணி இன்ஃபேக்ட் பேட்டிங் ஆடினாங்க எஸ்ஆர்ஹெச் சேஸ் பண்ண வச்சாங்க ஸோ அந்த விதத்துல இட் வாஸ் அ குட் வின் ஃபார் தம் ஃபைனலி ஒரு மாசமா வந்து வின்னே பண்ணல ஒரு மாசத்துக்கு அப்புறம் வின் பண்ணிருக்காங்க இதனால ஏதாவது ஒரு மாற்றம் வருமா குவாலிஃபை ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா ஆர் வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்க கடைசியா ஜெயிச்சது ஒரு மாசம் முன்னாடி இப்ப ஜெயிச்சிருக்காங்க இன்னும் ஒரு மாசம் தாண்டி பாத்தீங்கன்னா பைனல்ஸ் தான் நடக்க போகுது அதனால ஆல்ரெடி அந்த டோல்ஸ் டீம் பேஸ்ல எல்லாம் வந்துட்டு ஆஹா அப்படின்னு யோசிச்சுட்டாங்க ஆனா சான்ஸே கிடையாது வாட் ஐ வில் கிவ் கிரெடிட் இஸ் அவங்க அன்னைக்கு நல்ல தில்லுக்கு துடுன்னு ஆடினாங்க சூப்பர்பா வந்து போலிங் போட்டாங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கெட் ஸ்வப்னில் சிங் போட்டாரு அண்ட் கேம் கிரீனுக்கு நல்லா போலிங் வந்துச்சு வில் ஜாக்ஸ் ஒரு விக்கெட் எடுத்து குத்தாரு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசணும் இந்த மாதிரி நிறைய பார்ட் டைம் யூஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு என்ன ஒரு லைன் அப் பண்ண பேட்ஸ்மேன் ஒரு போலரை லைன் அப் பண்ண ஆரம்பிக்கிறானா மாத்து ஒரு மேட்ச் ஒரு ரெண்டு மேட்ச் ஒரு போலர் ஆட்டானா அதுக்கு பிளான் பண்ணி வராங்களா அதை மாத்து அப்படிதான் அவங்களோட போலிங்கை வச்சு அவங்க பண்ண முடியும் அதை அன்னைக்கு வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல பட் அமைஞ்சுது ஏன்னா ஒரு ஹிப் ஹைட் ஃபுல் டாஸ்ல எல்லாம் ஒரு விக்கெட் வந்துச்சு மார்க்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி லக்கு கிக்க அவங்களுக்கு போச்சுன்னா தான் தே கேன் டூ வெல் வித் போலிங் பட் அன்னைக்கு அதே என்ன சொல்றது அவங்களோட தில்ல அவங்களுக்கு வந்துட்டு இட் பேட் ஆஃப் ஃபார் देम அப்சல்யூட்லி ஐ திங்க் யூ ஹேவ் டு கிவ் இட் ஏனா அவ்ளோ ஈஸி கிடையாது பட் ऍट एंड ऑफ द डे एसआरएच சர்ச்ச இருக்காங்க அவங்க ஒரு அற்புதமான بیٹنگ இன்னொரு பக்கம் ஜிடி ஆப்வியாலி ஒரு அப் அண்ட் டவுன் சீசன் ஆ இருக்கு இருந்திருக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கனா அந்த بیٹنگல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு प्रॉब्लम இருக்கு எஸ்பெஷலி பவர் ப்ளேல தே ஹேவ் தி லீஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் இன் டம்ஸ் ஆஃப் ரன் தே ஆர் அவங்களோட ஜிடி பவர் பிளே ரன் ரேட் வந்து சிக்ஸ் செவன் பாயிண்ட் எயிட் இருக்கு யூஸ்வலி அவங்களோட ஹிட் காம்போ சாஹா அண்ட் கில் சாஹா இனிஷியலா அந்த அக்ரஸர் ரோல் பண்ணுவாரு கில் வந்து ஆங்கர் பண்ணி எடுத்துட்டு போவாரு பட் இந்த வருஷம் அந்த ஒரு ஹெட் காம்போ தேவர் இட் டிட் ரியலி ஒர்க் அவுட் ஆமா கண்டிப்பா ஏன்னா தே ஐ எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க வந்துட்டு தேவ் நாட் அப்கிரேட் டெம்செல் டு த கரண்ட் டெம்ப்ளேட் ஆஃப் ஐபிஎல் ஐபிஎல் டெம்ப்ளேட் நல்ல டீம்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல எதர் டூ சாலிட் பேட்டர்ஸ் ஆல் கன்ஸ் பிளேசிங்ல போறாங்க இல்லைனா அட்லீஸ்ட் ஒன் இஸ் கோயிங் அண்ட் ஃபயரிங் எஸ்ஆர்ஹெச் கே கேஆர் இந்த மாதிரி டாப் டீம்ஸ் ஆர் ஆர் இவங்கெல்லாம் அதான் ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க எங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க டாப் த்ரீல பார்த்தீங்கன்னா சாஹா ஹூஸ் நாட் ஹேட் அ வெரி குட் சீசன் அவ்வளோ பெரிய ஸ்கில் செட்ஸ்

டேக் தட் ஓனர்ஸ் ஆஃப் ஸ்கோரிங் இந்த பவர் பிளே ஸோ ஆப்வியஸ்லி அவரும் வந்துட்டு ஹிட் அண்ட் மிஸ்ஸாக இருந்திருக்கு சுப்மன் கில்லோட குவாலிட்டியில் டவுட்டே கிடையாது பட் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப்ல ஐ ஃபீல் அவர் மாட்டிக்கிறாருன்ட்டு ஸோ ஏதாச்சும் அந்த டெம்ப்ளேட்லாம் அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது எதுவும் பெருசாக ஆப்ஷன்ஸும் இல்லை லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா சேஸ் பண்ணாங்க மில்லர் காட் ஃபயரிங் ஆஃப்டர் அ லாங் டைம் சஹா அண்ட் சாய் சுதர்ஷன் பிளேட் வல் கடைசியில ராஷித் கான்னால் முடிக்க முடியல ஒரு நல்ல ட்ரை பண்ணார் பட் முடிக்க முடியல ஐ தாட் கொஞ்சம் நல்லா சேஸ் பண்ணாங்க பட் அன் லக்கி நாட் டு கிராஸ் த லைன் பட் அந்த டெம்ப்ளேட்ல அவங்க வந்துட்டு தேர் லேகிங் பிஹைண்ட் ஃப்ரம் தி ஆப்ஷனே அவங்க அந்த டெம்ப்ளேட்டை பிடிக்காததுனால அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது இன்னொரு பக்கம் ஆர்சிபி லார்ட் ஆஃப் பாசிட்டிவ் அவங்களோட பேட்டிங்ல இன் டேம்ஸ் ஆஃப் ரஜத் பாட்டிட்டு பேக் டு பேக் பிப்டிஸ் அவருக்கு கிடைச்சது அந்த ஒரு டச் நம்ம வந்து ஐ யூ கேன் சீ தட் கம்மிங் அந்த ஒரு ஃப்ளோ அந்த ஒரு டஃப் விக்கெட் யூஸ்வலா அவருக்கு அந்த பேட்டுக்கு வர விக்கெட்ல தான் அவரோட அந்த ஃப்ளோ நம்ம பார்த்துருக்கோம் பட் அந்த ஹைட்ராபாத் விக்கெட்ல ஸ்லோவா இருந்த விக்கெட்ல அடிச்சிருக்காரு கிரேட் சைன் ஃபார் ஆர்சிபி பர்ஸ்பெக்டிவ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் நீங்க சொன்ன மாதிரி போலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி நல்ல ஒரு சிப் எண்ட் ஸோ அந்த அந்த ஒரு பாசிட்டிவ் ஏன்னா ஒரு பக்கம் விராட் கோலி வந்து ஆங்கர் பண்ணும் போது அவரு வந்து டுவெல் ஃபைவ் அந்த அந்த ஒரு புஷ் இம்பெட்டஸ் அந்த ஒரு ஃபஸ்ட்ல கொடுத்தாரு பிக் பிக் பிரைட் ஸ்பார்க் ஃபார் தேம் ஓவரால் வந்து டெபினெட்லி இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் அவங்க ஃபாலோ பண்ணி ஆனாங்கன்னா வித் வித் நோ டிபெண்டன்ஸ் ஆன் பிக் நேம்ஸ் இப்போ வந்து விராட் கோலி கிட்ட இருந்து ஒரு நூறு வரல ஃபேஃப் கிட்ட இருந்து ஒரு எழுபது வரல அவங்க கிட்ட நல்ல தொடக்கம் வந்தது பட் ஒரு ரஜத் பட்டிடார் நல்லா ஆடினாரு எடுத்துட்டு போனாரு குட் இயர் அண்ட் ஸோ அந்த சிப் இன் பண்ணி ஆடும் போது டெஃபினெட்லி ஐ திங்க் திஸ் இஸ் த டெம்லேட் ஆர் ஷுட் லுக் டு ஃபாலோ அண்ட் குவாலிஃபை ஆறாங்களோ இல்லையோ பட் இதுலேருந்து இருந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம் பட் கம்மிங் டு போலிங்கா அகேன் ஜிடியோட டிலிங் நம்ம வந்து பேசலாம் சந்தீப் வாரியர் சூப்பரா போட்டாரு அந்த பவர் பிளேயில் மூணு விக்கெட்டு எழுத்துனாரு பட் ஒன்லி மூணு ஓவர் தான் ப்ராசிபிளி அவர் வந்து அந்த நாலாவது ஓவரும் போட்டிருக்கலாமோ அப்படின்ட்டு ஏன்னா இந்த வருஷம் சந்தீப் வாரியர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஷமி இந்த ரஞ்சித் ட்ராஃபி சீசன் பிரில்லியன் சீசன் சோ நல்ல ஃபார்மோட உள்ளே உள்ள வந்திருக்காரு பட் ஹீஸ் இஸ் பீன் ரியலி குட் அந்த ஒரு பவர் பிளேயில் கண்டிப்பா அவர் வந்துட்டு ரெண்டு மேட்ச்ல ரன்னுக்கு போயிருந்தாலுமே அந்த ஷாவோட விக்கெட் பார்த்தோம் சூப்பர் விக்கெட் டேக்கிங் பால்ஸ் போடுறாரு ஸோ அந் அதுதான் உங்களுக்கு தேவை நீங்கள் எவ்வளோக்கு வேணால் ரன்ஸ் போங்க ஏர்லியாக ஸ்ட்ரைக் பண்ணீங்கனாலே யூஆர் கெய்னிங் ஒன் அப் ஆன் தி ஆனன் ஸோ அந்த வித அந்த வேலையை போரியர் சூப்பர்பா பண்ணுறாருன்னு எனக்கு தோணுச்சு ஸோ தட் இஸ் ஒன் ப்ளஸ் ஃபார் ஜிடி அவங்களுக்கு எங்க வந்துட்டு பெரிய மைனஸாக எனக்கு தோணுதுன்னா மோஹித் சர்மா கொஞ்ச நாளாகவே ரொம்ப நிறைய ரன்ஸுக்கு போகிறாரு போன மேட்ச் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு கொடுத்துருக்காரு அது வந்து மோஹித் சர்மா இஸ் நாட் நோன் ஃபார் தட் பட் அவருக்கு என்ன அட்வான்டேஜ்னா இப்போ திருப்பி அகமதாபாத் போறாங்க ஸோ அந்த இடத்துல அந்த கிரவுண்ட் சைஸு அந்த விக்கெட்டுக்கு கொஞ்சம் இன்னும் மோர் சூட்டட் அவரோட போலிங் அங்கே கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காரு அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு ஸோ ஐ திங்க் ஹீ ஷுட் கம் குட் மற்றபடி ஒமர் ஜாய் நூர் அஹமட் ராஷிகான் சாய் கிஷோரை நடுவில் அவர் கொடுக்கவே இல்லை சாய் கிஷோர் கேம் ஃப்ரம் அ மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் ஸோ மேபி யூஸ் சாய் கிஷோர் மோர் இந்த மிடில் அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஏன்னா பெருசா லாம்ரோர் அனுஜ் ராவத் அவரை லெஃப்ட் ஹேண்டஸ் இல்லை ஸோ சாய் கிஷோர் இந்த மேட்ச் கொஞ்சம் நிறைய போடுவாருன்னு நினைக்கிறேன்

அந்த நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் மேக்ஸிமம் அதுக்கு கீழே வந்து ஐ ஐ ஃபீல் திங்க் அந்த ஃபினிஷிங் ரோல் உனக்கு ஏற்கனவே மூணு பேர் வச்சிருக்காங்க ஒரு யஷ்த நம்ம டேவிட் மில்லர் திவாட்டியா அண்ட் ரஷீத் கான் அதுக்கு கீழே அவர் வர வரணும்னு அவசியம் இல்லை இன்ஃபேக்ட் அவர் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து இப்போ செமையா ஆடின பொசிஷனே நம்பர் ஃபோர்ல தான் ஸோ ஐ ஹோப் இ கம்ஸ் அப் த ஆர்டர் இன்னொரு பக்கம் ஆர்சிபியோட விகெஸ்ட் ஸ்கில் செட்ஸ் வந்து அவங்களுக்கு போலிங்கா இருந்தாலும் டெஃபினெட்லி லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஏன்னா வில் ஜாக்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஒரு மாதிரி இந்த ஒரு காம்போ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க சிராஜ் வந்து ஆப்வியஸ்லி அந்த யாக்கர் சூப்பராக போட்டார் இந்த லாஸ்ட் கேம் ஸோ தட் ரீலி இஸ் குட் சைன்ஸ் ஃபார்

ஜஸ்ட் தட் அவங்க எந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது ப்ராப்ளம் ஆஃப் வர சான்ஸ் யாரடா போடுறது அப்படின்ட்டு சம்டைம்ஸ் அந்த ரோல் கிளாரிட்டி இல்லாததுனால ரெடியா இல்லாத மாதிரி தோணும் ஸோ அந்த மட்டும் அவங்க வந்துட்டு அட்ரஸ் பண்ணி எல்லா ஓவர்ஸும் எல்லாருமே போட ரெடியா இருங்கன்னு சொன்னாங்கன்னா ஐ திங்க் தே சுட் பி ஷார்டட் வித் திஸ் மெனி ஆப்ஷன்ஸ் சிராஜ் இஸ் அ வெரி பிக் பிளஸ் போன மேட்ச் விக்கெட் எடுக்கிறனாலும் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாரு ஹி லுக் வெரி கான்ஃபிடென்ட் வித் திஸ்

அவங்களோட பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எஸ்பெஷலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பட் பேட்டிங்ல ஆப்வியஸ் வீக்னஸ் இருக்கு இப்போ ஷாருக்கான் வேற ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நீ நீங்க சொன்ன அந்த ஃபினிஷர்ஸ் ரோல்ல இன்னும் ஒரு பெயர் அரேட் பண்ணி ஏர்லி விக்கெட்ஸ் உயிர்ந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது மில்லர் அனுப்பணுமா ஒமர் ஜாயை மில்லர் அந்த இதை தாண்டி எல்லாருமே பினிஷர்ஸ்ஸா இருக்கறதுனால சீக்கிரமா ஒரு பினிஷரை வந்துட்டாங்கன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி அவங்களும் ஒரு அவுட் சைட் देयर கம்ஃபர்ட் ஸோன்ல ஆடுற மாதிரி ஆயிடும் சோ அதுதான் ஆர்சிபி பண்ண பார்க்கணும் இஃப் தே வான்ட் டு வின் திஸ் கேம் இன்ட்ரஸ்டிங் ஓகே ஃபைன் எனி சேஞ்சஸ் தட் யூ சீயிங் தட் வில் ஹப்பன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸ்வெல் இன் பிளேஸ் ஆஃப் ஃபர்கசன் அண்ட் ஃபர்கசன் வொர்க் அவுட் ஆல கவ் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் அட் ஆல் கண்டிப்பா எஸ்பெஷியலி வென் சிராஜ் அண்ட் தி லோக்கல் கைஸ் ஆர் bowling well கரண் சர்மா இவரெல்லாம் நல்லா போடும்போது ஐ திங்க் மேக்ஸ்வெல் ஆட ரெடியா என்னன்னு தெரியல எனக்கு அவர் ஏன்னா அது ஒரு மென்டலி டயர்டுங்கிற பிரேக் தான் எடுத்தாரு இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலா தான் இருந்திருக்கும் எல்லாருமே பார்த்துட்டு ஒரு பிரேக்கு அப்புறம் நூறு அடிச்சிருக்காரு அது மாதிரி மேக்ஸ்வெல் வந்து கலக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் மேக்ஸ்வலோட இம்பாக்ட் எல்லாம் வந்துட்டு கொஸ்டினபிளே கிடையாது ஒவ்வொரு இயர்ஸ் பார்த்துட்டோம் அவர் ப்ராபப்ளி எவ்வளவு சீக்கிரம் ஆட ஆரம்பிக்கிறாரோ அவ்வளவு நல்லது ஆர்சிபிக்கு குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்ல முடியாது பட் அவங்க டீம் ஒரு டிஃப்ரெண்ட் டைனமிக் வரும் அவங்க டீம்ல ஸோ அந்த விதத்தை ட்ரை பண்ணுறதுக்கே அவர் ஆடி ஆகணும்னு எனக்கு தோணுது அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஃபோக்கசன்னா இருக்கட்டும் டாப்லியாக இருக்கட்டும் இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆலை ஸோ ஐ திங்க் இந்த ரூட் தான் பெட்டர்னு எனக்கு தோணுது ஓகே ஸோ மோஸ்ட் லைக்லி ஒரே சேஞ்ச் தான் ஆர்சிபி பக்கம் ஐ டோன்ட் சி எனி சேஞ்சஸ் ஜிடி பக்கம் சேம் லெவன் தான் ஆடுவாங்க மேட்ச் அப்சன் வரும் போதுக்காவ் ஐ ஃபீல் அந்த ரஷீத் கான் வர்சஸ் பட்டிடார் அந்த ஒரு மேட்ச் அப் இஸ் கோயின் பட்டிதார் கம்மிங் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பிப்டிஸ் இன்னொரு பக்கம் ரஷீத் கான் அவர் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு நோ டவுட் பீன் த அந்த ஒரு மிடில் ஓவர்ஸ்ல ஒரு பக்க பலமா இருந்திருக்காரு ரன்ஸ் எதுவும் தரல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்திருக்காரு அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆறது வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல ரஷித் கார் தான் மிகப்பெரிய ஒரு ஒரு பங்கு டெஃபினெட்லி இருக்கு எனி அதர் மேட்ச் அப்ஸ் கவ் தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஐ திங்க் இந்த டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாததனால சாய் கிஷோர் ஷுட் ஹேவ் அ ஃபீல் டே எனக்கு தோணுது சாய் கிஷோர் லெஃப்ட் ஹேண்டர் ஆடுனாலும் நான் கொடுப்பேன் ஏன்னா அவர் ஹி இஸ் அ குட் இனஃப் போலர் டு டேக்கிள் இட் போன மேட்ச்ல அந்த மிஸ்டேக்கை பண்ணாரு